வெண்ணிங்கம் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உலகத்திலேயே மிக ஆழமான கடற்பகுதியை கொண்ட ஒரு பரப்பு, அதான் மேரியானா ட்ரெஞ்சி. உலகத்திலேயே மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோன்னா மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்லுவோம். ஆனால் அதை விட ஆழமான பகுதி உலகத்தில் ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னால் நம்மளை எத்தனை பற்றி தெரியும் தெரியல. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேரியானா ட்ரெஞ்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது அதாவது பசிபிக் பெருங்கடலில் பிலிப்பைன்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு நடுவில் இருக்குது. சொல்லப்போனால் பிலிப்பைன்ஸ் அருகிலேயே கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது அதிகமான பிரமிப்புகளையும் அறிவியல் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய ஒரு பகுதி தான். ஸோ இன்ன வரை நிறைய பேர் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் போயிட்டே இருக்குது. ஆனால் இதோடைய இதை வந்து யாருமே கரெக்டாக இதுவரை கண்டுபிடிச்சதாக சரித்திரமே இல்லை. இது வந்து ஒரு இன்ஃபினிட்டிவ், இன்ஃபினிட்டி மீன்ஸ் இது எண்ட்லெஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அது எப்போவும் உருவாகுச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த உலகம் வந்து மிக பெருசு. ஸோ இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1200 கோடி ஆண்டுகள், அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இது வந்து இந்த உலகம் வந்து உருவாகிடுச்சு. அந்த உலகம் உருவாகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மேரியானா ட்ரெஞ்சு வந்து உருவாகிருக்குது. இந்த மேரியானா ட்ரெஞ்சு உருவாகிருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து அதாவது பசிபிக் பெருங்கடலில் பார்த்திங்கன்னா அது இரண்டு தட்டுகள் இருந்திருக்கு. ஒன்று வந்து பசிபிக் தட்டுகள்னு சொல்லுவாங்க, பசிபிக் ஃப்ளைட்டு, அடுத்தது மேரியானா தட்டுகள்னு சொல்லுவாங்க. இந்த மேரியானா தட்டுகள் வந்து இந்த ரெண்டுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளவு மாதிரி ஏற்பட்டிருக்கு. அந்த பெரிய பிளவில் தான் வந்து ஒரு 11 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர் அளவில் ஆழம் வந்து இருந்திருக்கு. அதாவது அந்த 11 அந்த பிளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு மாதிரி உள்ள வச்சு அதில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனால் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து அந்த மேரியானா ட்ரெஞ்சோடைய ஆழம் பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த உலகத்துடைய வரைபடங்கள் எல்லாத்தையும் வந்து உருவாக்குறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஷிப்பில் ஃபுல்லாக ஒரு கப்பலில் போயிட்டுருக்காங்க. கப்பலில் போயிட்டுருக்கும்போது ஒரு ஒரு இடமா வந்து ஆழத்தை வந்து அளந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அதாவது ஒரு கயிறை கட்டியோ ஒரு களைக்கட்டியோ சாரி ஒரு கை ஒரு கயிறில் ஒரு களை கட்டியோ இல்லாட்டா ஏதோ ஒரு பொருளை இன்ஸ்ட்ருமெண்ட்டை கட்டியோ உள்ளே இறக்குறாங்க. உள்ளே இறங்கினோன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இல்லாட்டா அந்த கல்லை வந்து எந்த இடத்துல வந்து கீழே போய் இடிக்குதோ அந்த இடத்த வந்து ஆழமாக அந்த இடத்த வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சு அவங்க வந்து அளந்துகிட்டே வராங்க. ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மரியாதை ட்ரெஞ்சு பக்கத்தில் வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் அளவு வந்து உள்ளே போயிருக்குது. 4 கிலோமீட்டர் அளவு உள்ளே போய்ட்டு அது உள்ளே போய்ட்டு வந்து டச் ஆகிருக்குது. அவங்களுக்கு வந்து ஆச்சரியமாகி போச்சு, என்னடா இது இவ்வளோ பெருசு, இது வந்து ஆழம் இருக்குது, நம்ம வந்து இந்த மாதிரியாக வந்து பார்க்கவே இல்லையா அப்படின்ட்டு கொஞ்சம் பிரமிப்பாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமாட்டு டெக்னாலஜி கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்கு. டெக்னாலஜி கொஞ்சமாக டெவலப்பாக இங்கே எப்படி இருக்காங்கன்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சது 1769 வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது தான் இது வந்து சோனாருங்கிற கருவி வந்திருக்கு. ஸோ சோனாருங்கிற கருவி வந்து ஃபஸ்ட்டு அதை வச்சு வந்து அளந்துருக்கும்போது என்னாச்சுன்னா சோனார் கருவி எப்படி இருக்குன்னா அது வந்து வவ்வாலை வந்து அடிப்படையாக வச்சுக்கூடியதான். ஓ வவ்வாலுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்ணு தெரியாது. ஸோ வந்து அது எப்படி வந்து ட்ராவல் ஆகுது பார்த்திங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சவுண்டு கொடுக்குது. அந்த சவுண்டு வந்து சவுத்தில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப அதுக்கு வந்து ஒரு சிக்னல் மாதிரி கிடைக்குது. அந்த சிக்னலில் தான் அது வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து சோனார் கருவி இருக்குது. சோனார் கருவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கப்பலில் கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. அது வந்து ரேஸ் தானே, அது வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே அனுப்பும்போது வந்து எந்த இடத்துலேருந்து அது சிக்னல் இது பண்ணி சவுண்டை வந்து ரிஃப்ளெக்டாக வெளிவருதோ அந்த வந்து அந்த ஆழத்தை வச்சு இதை வந்து இதோடைய மெஷர்மெண்ட்டை வந்து அளக்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அதை அளக்கும்போது பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் உள்ளே போச்சு. 10 கிலோமீட்டர்ங்கிறது அவங்களுக்கு வந்து அப்போ பிரமிப்பாக இருந்துச்சு, ஐயோ இவ்வளோ பெருசு இருக்குதா அப்படிங்கும்போது இதோடைய ஆழத்தை வந்து இன்னும் வந்து அதிகமாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க வந்து ட்ரெஞ்சில் நிறைய பேர் இது வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா இது வந்து உள்ளே வந்து ஆழம் போயிட்டே இருந்திருக்கு. இதில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து ஸ்விம் பண்ணி கூட உள்ளே போயிருக்காங்க. அதாவது இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய உயிரினங்கள் வந்து காணப்பட்டிருக்குது. உயிரினங்கள் பார்க்க பார்க்க அவங்களுக்கு வந்து ஆச்சரியங்களும் வந்து அதிசயங்களும் வந்து மனசில் ஏற்பட்டுருக்குது. இது பார்த்திங்கன்னா இதோடைய கடல் வந்து ஆழமாக போக போக இதோடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அப்படியே அது அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு கடலுடைய ஆழத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மெட்டலையோ இல்லை வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலையோ உள்ளே செலுத்தும் போது அது வந்து அது 72 ஆப்பிரிக்கன் யானைகள் வந்து சேர்ந்து அது மேலே இருந்தால் வந்து எவ்வளோ ப்ரெஷர் வந்து அதை வந்து அமுக்குமோ அந்தளவுக்கு வந்து ஒரு இரும்பு தோளை இடம் ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்து சுக்கு நேரம் நொறுங்கிடும். அந்தளவுக்கு தான் அதோடைய உண்மை. ஸோ அந்தளவு ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷரில் வந்து உள்ளே போய் பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பிரமிப்பாக இருந்திருக்கு. ஸோ இடையில கூட 2012 அதாவது கேமரூன் அதாவது ஜேம்ஸ் கேமரூன் என்பவர் வந்து டைட்டானிக் 2 அப்படிங்கிற சாரி அவதார் 2 படத்துக்கு வண்டி வந்து நிறைய ஆராய்ச்சிக்கெலாம் வந்து மேற்கொண்டிருக்காரு. ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது வந்து அவருடைய அதிர்ஷ்டத்துக்கு வந்து உள்ளே போயிட்டு வந்து வெளியே பார்த்துருக்காரு. அவருடைய அதிர்ஷ்டத்து எதுவுமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த இந்த மேரியான ட்ரெஞ்சு வந்து இன்னும் வந்து ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்குது. ஸோ முதல்ல வந்து மக்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்முடைய சேனலில் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக பார்த்துருக்காங்க. இதோடைய வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்ட் 2 வரும். இதை பற்றி நீங்கள் ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.